பிரபல தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சியில் இணையப்போவதாக கடந்த ஒரு மாதமாக செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் பொதுச் செயலாளர் பிரியங்கா ஆகியோரை ஏற்கனவே அவர் சந்தித்து பேசியதாக செய்திகள் வந்தன பிரசாந்த் கிஷோர் வருகை அவர்களுக்கு சம்மதம்தான் என கூறப்பட்டாலும் கட்சியின் தற்காலிக தலைவராக இருக்கும் சோனியாவின் அனுமதிக்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிக அளவில் செய்திகள் வந்தும் இதுவரை பிரசாந்த் கிஷோர் இவற்றை மறுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காங்கிரசுடன் இப்போது உறவில் இருக்கும் சரத்பவார் போன்ற கட்சி தலைவர்களுடன் அவர் இப்போது நெருங்கி பேசுவதும் அவர் காங்கிரஸில் இணைவதை உறுதிப்படுத்துவதாக கூறப்படுகிறது மேலும் மமதாவின் திரிணாமுல் காங்கிரஸை கொண்டு வந்து காங்கிரசுடன் கூட்டு வைக்கும் பொறுப்பை வரும் மக்களவை தேர்தலுக்காக அவர் செய்யக்கூடும் என்றும் கூறப்படுகிறது இதற்கு மமதா ஒப்புக்கொண்டாலும் அவர் கடினமான நிபந்தனைகளை விதிப்பதாகவும் ஆனால் பேச்சுக்கள் தொடர்வதாகவும் கூறப்படுகிறது இந்த பணிகளை ரகசியமாக மேற்கொண்டுள்ள பிரசாந்த் கிஷோரால் காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி பூசல்களை தீர்க்கவும் புதிய தலைமுறை தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பொறுப்பு வழங்கி காங்கிரஸை முந்தைய நிலைக்கு கொண்டு வரவும் முடியும் என காங்கிரஸ் மேலிடம் கருதுகிறது குறிப்பாக சமீபத்தில் பஞ்சாப் மாநில அரசியலில் காங்கிரஸ் சில அதிரடி மாற்றங்களை செய்தது அசைக்க முடியாத இடத்தில் இருந்த அமரிந்தர் சிங்கிடமிருந்து மாநில தலைவர் பதவியை பறித்து போட்டி தலைவரான சித்துவுக்கு வழங்கி உள்கட்சி பிரச்சனையை தீர்த்தது இதன் பின்னால் பிரசாந்த் கிஷோர் இருந்ததாக அப்போதே செய்திகள் வந்தன காங்கிரஸில் இப்போது ஆளும் மாநில தலைவர்கள் கட்சி மேலிடத்தை விட சக்தி வாய்ந்தவர்களாக தங்களை கருதுகிறார்கள் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் எப்போதும் இல்லாமல் இப்போது மேலிடத்தை எதிர்த்து பேசுவதுடன் ஒரு சில தலைவர்கள் காங்கிரஸ் காந்தி குடும்பத்தின் பிடியிலிருந்து வெளிவர வேண்டும் எனவும் பேசுகிறார்கள் இது போன்ற நபர்களால்தான் காங்கிரஸ் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்ததாக ராகுல் காந்தி முன்பொருமுறை கூறியிருந்தார் இந்த பின்னணியில்தான் இது போன்றவர்களை ஓரம் கட்டிவிட்டு புதிய ரத்தத்துடன் காங்கிரஸ் செயல்பட இப்போது பிரசாந்த் கிஷோர் உதவி தேவைப்படுகிறது மேலும் எதிர்க்கட்சி தலைவர்களான ஜெகன்மோகன் ரெட்டி ராகுல் காந்தி லாலு பிரசாத் யாதவ் பவார் அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி மு க ஸ்டாலின் ஆகிய அனைவருக்காகவும் முன்பு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் அதனால் இப்போது அனைத்து எதிர்க்கட்சிகளையும் அவர் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்வார் என்றும் காங்கிரஸ் கருதுகிறது இந்நிலையில் நல்லதோர் பதவி கிடைக்கும் நிலையில் பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் அழைப்பை ஏற்பார் என்றே தெரிகிறது அதனால்தான் அவர் தற்போது தான் பார்த்து வரும் தொழிலில் இருந்து விலகப் போவதாக முன்பே அறிவித்திருந்தார் இந்நிலையில் பிரசாந்த் கிஷோரை காங்கிரஸில் இணைப்பது தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது சிலர் அவரை கட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் எனவே கட்சியின் மூத்த தலைவர்களுடன் இது தொடர்பாக கட்சித் தலைவர் சோனியா காந்தி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் என்றும் ராகுல் பிரியங்கா ஆகியோர் பிரசாந்த் கிஷோர் வருகைக்கு பச்சை கொடி காட்டினாலும் சில தலைவர்கள் இன்னும் பதிலை தெரிவிக்கவில்லை என செய்திகள் வந்துள்ளன என்றாலும் இந்த விவகாரத்தில் சோனியா இறுதி முடிவை எடுப்பார் எனவும் இது தொடர்பான முடிவை விரைவில் அவர் அறிவிப்பார் எனவும் கட்சி வட்டாரங்கள் கூறியுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன